வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளில் ஒன்றான மைசூர் பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவு, அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை, அரை கப் நெய், ஒரு கப் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கடலை மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சிக்கலாம், கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நாம் இப்போது சளிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவு இப்போது நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து வச்சுருக்கிற ஆயில் கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடலை மாவை இந்த ஒரு கப் ஆயில் கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாவையும் சேர்த்து இந்த ஆயில் கூட இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது மாவு நம்ம நல்லா கலந்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம மைசூர் பாகு சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு கப் சர்க்கரை, இது கூட கால் டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. கால் கப் அளவுக்கு இருக்கட்டும் தண்ணி. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பாகு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்திக்கலாம். கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டு இருங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போது கடலை மாவு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் சேர்த்துன நெய்யெல்லாம் நல்லா இப்படி மைசூர் பாக் கூட சேர்ந்து நல்லா இப்படி சுருண்டு வருது. மைசூர் பாகு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு நெய் தடவின தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு நெய் தடவின தட்டத்துக்கு மாற்றிட்டு இப்படி சமமாக நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. சமமாக வர்ற மாதிரி இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இது இப்போது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மைசூர் பாக் இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம்.
பாருங்க, மைசூர்பாக் இது மாதிரி தயாராகிடுச்சு. நமக்கு இப்போது சுவையான மைசூர்பாக் தயாராகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.